ரத்னா கல்வி நிலையம் 10ஆம் வகுப்பு தமிழ் ஒரு மதிப்பெண் வினாக்கள் கேள்வி எண் 171 யாப்பின் உறுப்புகள் டேஷ் வகைப்படும் விடை 6 172 வெண்பாவிற்குரிய ஓசை செப்பல் ஓசை 173 திருக்குறளும் நாலடியாரும் டேஷ் பாவால் அமைந்துள்ளன வெண்பா 174 ஆசிரியப்பாவிற்கு உரிய ஓசை அகவல் ஓசை 175 இலக்கணக் கட்டுக்கோப்பு குறைவாகவும் கவிதை வெளியீட்டுக்கு எளிதாகவும் இருப்பது ஆசிரியப்பா 176 செய்யுளில் இடையிடையே உயர்ந்து வருவது துள்ளல் ஓசை 177 கலிப்பாவிற்கு உரிய ஓசை துள்ளல் ஓசை 178 வஞ்சிப்பாவிற்கு உரிய ஓசை தூங்கல் ஓசை 179 வெண்பா டேஷ் வகைப்படும் 5 180 உழன்று பேதை வாழ்வு வாழ்ந்து வரும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் தங்களின் பிறவிப்பிணி நீங்கி பேறு பெறுவார்கள் என்று கூறியவர் ராமானுஜர் 181 சௌமிய நாராயணன் யாரிடம் அடைக்கலப்படுத்தப்பட்டார் ராமானுஜர் 182 சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் அமைந்த பாவினம் அகவற்பா 183 ஆசிரியப்பா டேஷ் வகைப்படும் 4 184 இரண்டு அடி முதல் 12 அடி வரை அமையும் பாவகை வெண்பா 185 3 அடி முதல் எழுதுபவர் மனநிலைக்கு ஏற்ப அமையும் பாவகை ஆசிரியப்பா 186 இருவர் உரையாடுவது போன்ற ஓசை செப்பல் ஓசை 187 ஒருவர் பேசுதல் மற்றும் சொற்பொழிவாற்றுவது போன்ற ஓசை அகவல் ஓசை 188 மாற்றம் எனது மானிட தத்துவம் என்று கூறியவர் கண்ணதாசன் 189 ஆண்டுக்கு ஒருமுறை மலர்வது பிரம்ம கமலம் 190 தலைமுறைக்கு ஒருமுறை மட்டும் மலர்வது மூங்கில் 191 சிறுகதை மன்னன் என அழைக்கப்படுபவர் ஜெயகாந்தன் 192 ஜெயகாந்தன் தர்க்கத்திற்கு அப்பால் சிறுகதை அமைந்த தொகுப்பு யுகசக்தி 193 இவள் தலையில் எழுதியதோ கற்காலம்தான் எப்போதும் இவ்வடிகளில் கற்காலம் என்பது தலையில் கல் சுமப்பது 194 சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனையும் சவாலுமாக ஜெயகாந்தன் கருதுவது பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்தல் 195 கலையின் கணவனாகவும் சமுதாயத்தின் புதல்வனாகவும் இருந்து எழுதுகிறேன் இக்கூற்றிலிருந்து நாம் புரிந்து கொள்வது சமூக பார்வையோடு கலைப்பணி புரியவே எழுதினார் 196 ஜெயகாந்தன் உன்னைப்போல் ஒருவன் திரைப்படத்திற்காக பெற்ற விருது குடியரசுத் தலைவர் விருது 197 ஜெயகாந்தனின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற புதினம் சில நேரங்களில் சில மனிதர்கள் 198 ஒரு தேசத்தின் ஒரு நாகரிகத்தின் ஒரு காலத்தின் ஒரு வளர்ச்சியின் ஒரு வாழ்க்கையின் உரைக்கல் இலக்கியம் என்று கூறியவர் ஜெயகாந்தன் 199 கவிஞர் நாகூர் ரூமியின்
இயற்பெயர் முகமது ரஃபி. 200. கப்பலுக்கு போன மச்சான் என்னும் நாவலை எழுதியவர் முகமது ரஃபி. 201. டேஷ் மனச்சுமைகள் செங்கற்கள் அறியாது சித்தாள். 202. பூக்கையை குவித்து பூவே புரிவடு காக்க என்று டேஷ் டேஷ் வேண்டினார் கருணையன் எலிசபெத்துக்காக. 203. கிறித்துவிற்கு முன் தோன்றியவர் திருமுழுக்கு யோவான். 204. திருமுழுக்கு யோவானுக்கு வீரமாமுனிவர் தன் காப்பியத்தில் இட்ட பெயர் கருணையன். 205. கருணையன் தாயார் யார்? எலிசபெத். 206. வீரமாமுனிவருக்கு இஸ்மத் சந்நியாசி என்னும் பட்டத்தை வழங்கியவர் சந்தா சாகிப். 207. இஸ்மத் சந்நியாசி என்னும் சொல்லின் பொருள் தூய துறவி. 208. வீரமாமுனிவரின் இயற்பெயர் கான்ஸ்டான்சு ஜோசப் பெசுக்கி. 209. தமிழின் முதல் அகராதி சதுர் அகராதி. 210. அசும்பு பொருள் கூறுக நிலம். 211. இயல்பாய் நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞர் தன் குறிப்பை ஏற்றி கூறுவது தற்குறிப்பேற்ற அணி. 212. தீவகம் என்னும் சொல்லின் பொருள் விளக்கு. 213. ஓரிடத்தில் நின்ற சொல் செய்யுளின் பல இடங்களிலும் உள்ள சொற்களோடு பொருந்தி பொருள் தருவது தீவக அணி. 214. சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி பொருள் கொள்வது நிரல் நிறை அணி. 215. எவ்வகைப்பட்ட பொருளாக இருந்தாலும் இயற்கையில் அமைந்த அதன் உண்மையான இயல்புத்தன்மை அமைய பாடுவது தன்மை அணி. 216. இலக்கண குறிப்பு தருக காய்மணி வினைத்தொகை. 217. ஒருவன் இருக்கிறான் கதை அமைந்த சிறுகதை தொகுப்பு கு அழகிரிசாமி சிறுகதைகள். 218. கரிசல் எழுத்தாளர்கள் வரிசையில் மூத்தவர் கு அழகிரிசாமி. 219. வாய்மையே மழை நீராகி இத்தொடரில் வெளிப்படும் அணி உருவகம். 220. டேஷுக்கு அழகு செய்து சுவையை உண்டாக்கும் அணிகள் செய்யுள். இந்த காணொளியை கண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். இதைத் தொடர்ந்து நாங்கள் மற்ற கேள்விகளையும், அதாவது குறு வினா மற்றும் கட்டுரை வினாக்களையும் நாங்கள் வெளியிட இருக்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய காணொளிகளை பாருங்கள். மறக்காமல் இந்த காணொளிக்கு நீங்கள் லைக் பட்டனை அழுத்துங்கள். அதுபோல எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. வணக்கம்.